தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க நொச்சியாகமவில் மக்கள் சந்திப்பில் நேற்று ஈடுபட்டார். கஹினாராவே அசா சிட்டின் நோட்டோ மினி செக்ங்கேனவா துரே தகுனே சதிசாவே ஹதே பதுமனே மினி சாவே அது முனுரக எக மிடகட சுபனகத இந்த நாட்டில் உள்ள வயதான தாய் தந்தையர்கள் தொடர்ச்சியாக நீண்ட நாட்கள் நாட்டில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் எமது நாட்டில் புதியதொரு மாற்றம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் செயற்பட்டனர். எனினும் அதன் இறுதி பெருவீராக நாடு வீழ்ச்சியடைந்ததை மாத்திரமே கண்டனர். பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது, மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். அதனாலேயே அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் பழைய பொருளாதார அரசியல் களத்திலிருந்து விடுபட்டு புதியதொரு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள், தயாராக இல்லையா? ரணில் விக்ரமசிங்கவுக்கு சஜித் பிரேமதாசவுக்கு இன்று அரசியல் மேடைகளில் பேசுவதற்கான அரசியல் விடயங்கள் இல்லை, கடுமையான விமர்சனங்களால் தாக்குவதற்கு எதுவும் இல்லை. நான் அவருடைய நண்பர் என்று ரணில் விக்ரமசிங்கே நாட்டினுள் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். அது அவருடைய சுபாவம். ஆனால் நான் அவருடன் நட்புறவை ஏற்படுத்த மாட்டேன். பாடசாலை காலத்தில் சிறியதொரு காதல் கதை உள்ளதல்லவா? ஒருவருடைய காதல் இன்னொருவருக்கு காதல் என்று கூட தெரிவதில்லை. அது போன்றதொரு வேலையே இது. அவர் எதற்காக நண்பர், நண்பர் என அவர் எதற்காக நண்பர் நண்பர் என கூறுகின்றார் தெரியுமா? என்னோடு சேவ் செய்வதற்காக பார்க்கின்றார். தேசிய மக்கள் சக்தி எப்படியும் அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறது, அதற்கு முன்னர் சேஃப் ஆகுவதற்காகவே பார்க்கின்றார். நண்பர் நண்பர் என்று கூறினாலும் மத்திய வங்கி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவோம். அந்த நாட்களில் பார் பெர்மிட் பகிர்ந்த விதம் தொடர்பில் நாம் அறிவோம். உறுப்பினர்களுக்கு பார் பெர்மிட் 2-3 வழங்கினார். நண்பர் என்று கூறினாலும் அவ்வாறு தப்பிக்க முடியாது, விசாரணை நடத்துவோம். அடுத்ததாக எல்லாரசி நிலம் பல வருடங்களாக தமக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனர். நண்பா நண்பர் நண்பர் என கூறினாலும் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்போம். அதனால் நண்பனின் தகுமை என்னவென்று விரைவில் ரணில் விக்ரமசிங்கே அறிந்து கொள்வார். இந்த நாட்டில் பிழையான விடயங்களை நிறுத்துவதற்கே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அவசியம். இந்த நாட்டில் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்வதற்கே அரசாங்கத்தை பொறுப்பேற்க உள்ளேன். பழைய விடயங்கள் உள்ள அரசாங்கமே வேண்டுமென்றால், பழைய அரசியல் கலாசாரங்களே உங்களுக்கு தேவை என்றால், சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்யுங்கள், ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்யுங்கள். ஆனால் தூய்மையான அரசாங்கம் ஒன்று தேவை என்றால் செப்டம்பர் 21 தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்தை தெரிவு செய்யுங்கள். ஆகவே எதிர்வரும் 21 நாட்டில் பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். தேர்தலுக்கு இன்னும் 10 உள்ளன. அதனால் ரணில் சஜித் நாட்டின் வளங்களை திருடி மற்றைய பக்கம் மக்களின் உரிமையை இல்லாமல் செய்து 2015 தொடக்கம் 2019 வரை செயற்பட்டனர். அன்று இருவரும் ஒன்றாக இருந்தனர், இன்று பிரிந்து வேலை செய்கின்றனர். அதனால் அவர்கள் ஒரே குழுவினை சேர்ந்தவர்கள். இன்று பிரிந்து நாட்டை மீண்டும் ஒரு முறை வழங்குமாறு கூறினாலும் இருவரும் ஒரே குழுவை சேர்ந்தவர்களே.